நம்ம பல தடவை சொன்னது போல சீக்கிரமா அடக்க பார்க்கணும், விரைவில் அடக்க பார்க்கணும். ரொம்ப தாமதங்கள், பல மணி நேர தாமதங்கள், அது நாம பழக்கமாகவே ஆக்கிட்டோம். அது ரொம்ப தவறானது. யாராக இருந்தாலும் சரி, விரைவில் சீக்கிரமா அடக்கம் செய்வதை பெருமானார் வலியுறுத்தினாங்க. இறந்த சடலத்தை வீட்டுக்குள் வைத்திருக்காதீர்கள், அவரை மண்ணறைக்கு சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள், பெருமானாருடைய கட்டளை. அந்த வகையில சீக்கிரமா எடுத்து செல்லணும். ஜனாதாவை கொண்டு சென்று ஜனாதா தொழுகை தொழுகிறோம். ஜனாதா தொழுகையினுடைய முறையை நாம எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறோம்? அதனுடைய முறைகள் தெரிகிறதில்ல. தனா ஓதுறோம், சலவாத்து ஓதுறோம், மூணாம் தக்பீர்ல துவா. அந்த துவாவை கற்றுக்கொள்ளுங்க. மையத்துக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகான துவாக்கள் ஓதுனாங்களோ அந்த துவாக்களை கற்றுக்கொள்ளுங்க. நம்ம கால நேரங்களை எவ்வளோ வீணாக்கிறோம் துவா அந்த கற்றுக்கொள்ற அளவுக்கு நம்மள்ட்ட என்ன நேரமா இல்லாமல் இருக்குது. பெருமானாருடைய துவாவை கேட்டு ஒரு சஹாபி சொன்னாங்க, ஆஹா இப்படி அருமையான துவா ஓதுனாங்களே, இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதான்னு ஆசைப்பட்டேன். மையத்தான் நான் இருந்திருக்க கூடாதா? அதே மாதிரிதான் இவனும் மசூதும் ஆசைப்பட்டாங்க. பெருமானார் ஒரு ஜனாதாவை கபூர்ல இறக்கிட்டாங்க. கபூர்ல இறக்கி அவரை வாழ்த்துனாங்க. இவனு மசூது சொன்னாங்க, இவருக்கு எவ்வளவு நல்ல மரணம், பெருமானாருடைய வாழ்த்து கிடைக்கிறது, இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதான்னு சொல்லி. நாம அப்படி நினைக்கவே மாட்டோமே, பயம் மௌத்துன்றாலே. அவங்க பெருமானாருடைய துவா கிடைக்கிறது, இந்த மையத்தாக நான் இருக்கக்கூடாதா? அதனால மையத்துக்கு துவா செய்வதை கற்றுக்கொள்ளுங்க. நாம செய்யற அந்த துவாவுனால அல்லாஹ் நம்மளும் மன்னிப்பா, அவருக்கு மட்டுமல்ல அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை தருகிறான். மூன்றாவது தக்பீரிலே ஓத வேண்டிய அந்த துவாக்களை எல்லாம் ஒரு சில துவாக்களையாவது நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அது அழகான துவாக்கள். அது அந்த துவாக்களை ஓதி முடிச்சு நானாவது தக்பீருக்கு பிறகு கையை கீழே தொங்க விட்டுட்டு அப்புறம்தான் சலாம் கொடுக்கணும். நானா தக்பீர் அல்லாஹு அக்பர், கையை கீழே விட்டாங்க, கீழே விட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் சலாம். இதுதான் ஃபிக்ஹ்ல சொல்லப்பட்ட முறை. இதுதான் முறை, ஒரு சுன்னத்தான முறை, அவ்வளோதான், ஒரு முஸ்தஹப்பான முறை. அதுக்கப்புறம் என்னென்ன, மையத்தை கொண்டு போய் கபூரில் கொண்டு போய் அடக்கிறோம். கபூரில் இறக்கும் போது பிஸ்மில்லா வாலா மில்லத்தி ரசூலில்லா என்றோ, பிஸ்மில்லா வாலா சுன்னத்தி ரசூலில்லா, இதெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் அங்கே ஞாபகப்படுத்தணும். கபூரில் இறக்குறவங்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஜனாதாவை கபூர் குழியில் இறக்குனாலும் இதை சொல்லி தான் இறக்குவாங்க. பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா அல்லது பிஸ்மில்லாஹி வஅலா சுன்னத்தி ரசூலில்லா என்று சொல்லி இறக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை போட்டு மூடிய பிறகு மூணு பிடி அந்த கபர் மண், மூணு பிடி மண் அள்ளி போட்டாங்க. முதல் பிடியை அள்ளி போடும்போது மின்ஹா கலவனாக்கும், ரெண்டாவது பிடியை அள்ளி போடும்போது ஒபிஹா நுயிதுக்கும், மூணாவது பிடியை போடும்போது ஒமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா. இதெல்லாம் இந்த சுன்னத்தில் தெரிந்து கொள்ளுங்க. கபூரில் மண்ணம் போட்டு மூடிட்டோம், அத்தோட வேலை முடியுதா என்ன? நெருங்கிய சொந்த பந்தர்கள் கபருக்கு அருகில் நின்று துவாக்கள் ஓத வேண்டும் இல்லையா? துவா ஹதீஸில் வருது, கபருடைய மையத்தினுடைய தலைமாட்டில் நின்று பக்ராவுடைய ஆரம்ப ஆயத்துகள் ஓதணும். மையத்தினுடைய கால்மாட்டுக்கு அருகில் நின்று பக்ராவுடைய கடைசி வசனங்களை ஓதணும். பெருமானா சொன்னாங்க, அவருக்கு அருகில் நின்று அவர் முன்கர் நக்கீருடைய அந்த சோதனை இருக்கிறதே, அந்த சோதனையில் அவர் தெளிவாக அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், அதுக்காக நீங்க நின்று துவா செய்யுங்க.